செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளில் மகிழ்நீர் நீர் சூழ்ந்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாம்பரம் அடுத்த முடிச்சூர், வரதராஜபுரம், அமுதம் நகர், ராயப்பா நகர், பிடிசி கோட்ரஸ் ஆகிய பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாமல் அப்பகுதிகளில் உள்ள மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து அறிந்த தீயணைப்புத்துறையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் படகுகள் மூலம் அப்பகுதி மக்களை மீட்டு முகாம்களில் தங்க வைத்தனர். இந்நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியுள்ளவர்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். எனவே மின் மோட்டார்கள் மூலம் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும், அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் சிக்கியவர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செகண்ட் ஸ்டெப் வரைக்குமே வந்துருச்சு, ரொம்பவே கஷ்டம். குழந்தை எல்லாம் வச்சுட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம், வெளியில் இருக்க முடியல. அதனால தான் கிளம்புறோம். ரொம்ப அதிகமாக தான் போயிட்டுருக்கு தண்ணி, இருக்கு இருக்க கம்மியாகலை. முன்ன வந்த மழை விட இப்போ ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பால் ஃபுட்டு எதுவுமே வரல. கரண்ட் இருக்காமா? இல்லை, கரண்ட்டும் இல்லை. மார்னிங்லேருந்தே 7 மணிலேருந்தே கரண்ட் இல்லை.